கமலை பார்த்து சுதாகரித்து கொண்ட ரஜினி. கெத்தை விடாமல் பிடித்து தொங்கும் சூப்பர் ஸ்டார். இளம் நடிகர்களை ஓவர்டேக் செய்யும் அளவிற்கு சுறுசுறுப்பாக இயங்கும் ரஜினி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறாராம். ரஜினி தற்போது அடுத்தடுத்த திரைப்படங்களில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ட்ரெய்லர் திரைப்படமே இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் மிக பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கி வருகிறது. சமீபத்தில் கூட லைகாவுடன் இவர் இணையும் படத்தின் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் அப்படத்தை இயக்குகிறார். அடுத்த வருடம் இப்படம் வெளிவர இருக்கிறது. இந்த நிலையில் தலைவர் 171 திரைப்படத்திற்கான அறிவிப்பும் அடுத்தடுத்து வர இருக்கிறது. இப்படி இளம் நடிகர்களை ஓவர்டேக் செய்யும் அளவிற்கு சுறுசுறுப்பாக இயங்கும் ரஜினி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறாராம். அதாவது, தான் நடிக்கும் எந்த திரைப்படங்களிலும் முன்னணி ஹீரோக்கள் கெஸ்ட்ரோலில் கூட நடிக்க கூடாது என அவர் விரும்புகிறாராம். ஏனெனில் வெற்றியோ தோல்வியோ அதற்கு தான் மட்டுமே காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாராம். அதனாலேயே நெல்சன் சிவகார்த்திகேயனை ஜெயிலர் படத்தில் நடிக்க வைக்கலாம் என்று கேட்டபோது மறுத்துவிட்டாராம் ரஜினி. அதைத் தொடர்ந்து இப்போது ஞானவேல் சூர்யாவை நடிக்க வைக்கலாம் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அதற்கும் தடை போட்டுள்ளார் ரஜினிகாந்த். இது பார்த்ததால் வந்த சுதாகரிப்பு தான். அதாவது, சமீபத்தில் வெளிவந்த விக்ரம் திரைப்படத்தில் கடைசி சில நிமிடங்களில் வரும் ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்திருந்தார். ஆனால் இந்த கதாபாத்திரம் கமலை ஓரம் கட்டி இப்பொழுது வரை ரசிகர்களால் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த ஒரு கேரக்டர் தான் விக்ரம் படத்தின் வெற்றிக்கு காரணம் என்று பலரும் பேசி வருகின்றனர். அதுவே அடுத்த பாகத்திற்கான எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்தி இருக்கிறது. இதை கமல் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது போல காட்டியிருந்தாலும் சிறு உறுத்தல் அவருக்கு இருந்ததுதான். அதனாலேயே இப்போது ரஜினி தன் முடிவில் கராராக இருக்கிறாராம். இங்கு டாப் ஹீரோக்கள் கெஸ்ட்ரோலில் இதுவரை பெயரை தட்டி சென்று விடுகிறார்களோ என்ற பயத்தில்தான் அவர் இயக்குநர்களுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாராம். இந்த வகையில் ரஜினி தன்னுடைய எத்தை விடாமல் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது.